வணக்கம் அன்பு மாணவர்களே போன கிளாஸில் நாம் விகிதமுறை எண்களின் அடர்த்தி பண்பை பற்றி பார்த்தோம் இல்லையா அதாவது இரண்டு விகிதமுறு எண்களுக்கு இடையே எண்ணற்ற விகிதமுறு எண்கள் உள்ளன அப்படின்றத பார்த்தோம் எடுத்துக்காட்டால் ஏதாவது ரெண்டு விகிதமுறு எண் கொடுத்து அந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு ரெண்டு எண் அல்லது நாலு விகித முறை எண்கள் கண்டுபிடிக்கும் வகையில் பார்த்தோம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா விகித எண்களை தசம வடிவில் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போவோம் உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்கான் விகித முரு எண்ணின் தசம வடிவம் அதாவது ஒரு விகித முறி என்ன பின்ன வடிவில் எழுதலாம்னு பார்த்தோம் இல்லையா இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விகித முறி என்ன தசம வடிவிலையும் எழுதலாம் ஆக விகித முறி என்ன பின்ன வடிவிலையும் எழுத முடியும் தசம வடிவிலையும் எழுத முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் தசம வடிவத்தில் எப்படி எழுதுறது ஒரு பின்னத்தை நீள் வகுத்தல் முறையில் வகுத்தோம்னா புள்ளிவச்ச எண் அதாவது தசம வடிவத்தில் கிடச்சிரும் இல்லையா சரி உங்கள் புத்தகத்தில் பயிற்சியில் இதுக்கு என்ன மாதிரியான கணக்குகள் செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பயிற்சியில் பாருங்கள் மொதல் இந்த கணக்கை செய்வோம் ஒன்றும் நாலு இந்த பின்ன வடிவில் உள்ள விகிதமுறை என்ன தசம வடிவில் இருக்கிற விகித முறை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பின்ன வடிவத்தில் உள்ளதை நீள் வகுத்தல் முறையில் செஞ்சால் தசம வடிவமாக மாறிடும் இல்லையா சரி முந்நூற்றி இருபத்தி ஏழு பை இரநூறு அப்படின்னு இருக்குது இருபத்தி ஏழு பை இரநூறு இப்போ நீள் வகுத்தல் முறையில் செய்யும்போது தொகுதியை உள்ளே போடணும் பகுதியை வெளியில் போடணும் இல்லையா அப்போ நீள் வகுத்தல் முறையில் தொகுதி முந்நூற்றி இருபத்தி ஏழை உள்ளே போட்டுறணும் பகுதி இரநூற வெளியே போட்டுறணும் இப்போ முந்நூற்றி இருபத்தி ஏழில் எத்தனை இரநூறு இருக்குது ஒரு இரநூறு தான் இருக்குது ஒரு இரநூறு இரநூறு அப்புறம் இருந்து கீழே கழிக்கணும் இல்லையா அப்போ ஏழுலருந்து ஜீரோ போனால் ஏழு ரெண்டில் இருந்து ஜீரோ போனால் ரெண்டு இருந்து ரெண்டு போனால் ஒன்று அப்போ அடுத்து நம்ம என்ன செய்வோம் இறக்குறதுக்கு எந்த ஸ்தானமும் இல்லைன்னா ஜீரோ நம்மளாக சேர்த்துக்குவோம் இல்லையா கடைசியில் ஜீரோ சேர்த்துக்கிட்டு ஈவில் புள்ளியை வச்சுக்குவோம் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி எழுபதில் எத்தனை இரநூறு இருக்குது இரநூறுக்கு பதிலாக எத்தனை ரெண்டு இருக்குன்னு பாரு மொதல் ரெண்டு ஸ்தானம் பன்னெண்டு இருக்குது இல்லையா இங்கே பன்னெண்டில் எத்தனை ரெண்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பன்னெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறண்டா பன்னெண்டு இல்லையா அப்போ ஆறுண்டா பன்னெண்டு இங்கே இரநூறு ஆலை தானே பெருக்கணும் ஆளை பெருக்கிட்டு அப்புறம் ரெண்டு ஜீரோ போட்டோம்னா இரநூறு ஆலை பெருக்கினதுக்கு அர்த்தமாயிரும் சரி இப்போ கழிச்சிட வேண்டியது ஜீரோவில் இருந்து ஜீரோ போனால் ஜீரோ ஏழுலேருந்து ஜீரோ போனால் ஏழு அப்புறம் பன்னெண்டில் இருந்து பன்னெண்டு போனால் ஜீரோ ஜீரோ தான் முன்னாடி ஜீரோ ஜீரோ எழுத தேவையில்லை அடுத்து எழுபது இரநூறு விட சின்னது அப்போ என்ன பண்ணணும் திரும்பவும் கடைசியில் ஜீரோ சேர்க்கணும் இப்போ ஜீரோ சேர்த்தா மேரில் புள்ளி வைக்கணுமா சார் வைக்கக்கூடாது ஒரு தடவை புள்ளி வச்சுட்டோம்னா ஒரு ஜீரோ மட்டும் சேர்த்துக்கிறலாம் எந்த மாற்றமும் ஈவ்வளோ செய்ய தேவையில்லை இப்போ எழுநூறு இருக்குது எழுநூறில் எத்தனை இரநூறு இருக்குது அதாவது ஏழில் எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு கூட பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஜீரோ இங்கே சேர்த்த மாதிரி இங்கேயும் அடுத்து ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் இப்போ ஏழில் எத்தனை ரெண்டு இருக்குது மூவி ரெண்டாக ஆறு இல்லையா அப்போ மூணு மூவி ரெண்டாக ஆறு ரெண்டு ஜீரோ இரநூறுல ரெண்டு ஜீரோ அது அப்போ இங்கேயும் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் சரி இப்போ கழித்தோம்னா என்ன வரும் நூறுன்னு வந்துடும் இல்லையா திரும்பவும் என்ன பண்ணணும் கடைசியில் ஒரு ஜீரோவை நம்ம சேர்த்துக்கணும் இப்போ ஆயிரம் ஆயிரெண்டா பத்து இல்லையா ஆயிரண்டா பத்து இரநூறுல ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம பெருக்கும்போது ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கிறணும் இப்போ கழிச்சோம்னா என்ன ஆகும் ஜீரோ அப்போ ஜீரோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோ கழிக்கும்போது வகுத்தல் செயல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ முந்நூற்றி இருபத்தி ஏழு இதை எப்படி எழுதலாம் ஈக்குவல் ஒன்று புள்ளி ஆறு மூணு அஞ்சு கிடைக்குது இப்போ இந்த வகுத்தல் செயல் முடிஞ்சிருச்சு ஈவும் இத்தோடு முடிஞ்சிருச்சு அஞ்சோட அப்போ இதை என்ன சொல்லணும்னா முடிவுறு தசம எண் அப்படின்னு சொல்லணும் இதை அப்போ முந்நூற்றி இருபத்தி ஏழு பை இரநூறு என்ற விகிதம் ஒரு எண்ணை தசம வடிவில் ஒன்று புள்ளி ஆறு மூணு அஞ்சுன்னு முடிவுறு தசம எண்ணாக எழுத முடியுது இல்லையா சரி இப்போ அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போவோம் அடுத்த பயிற்சியில் உங்களுக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்கேன் இதை செய்வோம் ஒன்றில் ரெண்டாவது கணக்கு இதை செய்வோம் இதை நான் மைனஸ் அஞ்சு மூணு பை பதினொன்று இதனோட தசம விரிவு அதாவது தசம வடிவத்தில் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம் மைனஸ் அஞ்சு மூணு பை பதினொன்று மைனஸ் அஞ்சு மூணு வை பதினொன்று இது என்ன பின்னமாக இருக்குது கலப்பு பின்னமாக இருக்குது எப்போவுமே கலப்பு பின்னமாக இருந்தால் அதை நம்ம தகா பின்னமாக எழுத முடியும் எப்படி தகா பின்னமாக எழுதணும் இந்த பதினொன்று இருக்குது இல்லையா பகுதியில் அதை சைடில் இருக்க அஞ்சோட பெருக்கி மேலே தொகுதியில் இருக்க மூனை கூட்டி அதை தொகுதியாக எழுறணும் அப்போ என்ன வரும் ஐ பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு ஐம்பத்தி எட்டு பை பதினொன்று முன்னாடி மைனஸ் இருக்கிறதுக்கு மைனஸ் தொகுதியில் போட்டுருணும் இப்போ நம்ம ஐம்பத்தி எட்டு பை பதினொன்று மைனஸை விட்டுருவோம் ஐம்பத்தி எட்டு பை பதினொன்று பதினொன்ன வடிவில் மாற்றுவோம் கடைசியில் கிடைக்கிற விடையில் திரும்பவும் மைனஸை சேர்த்துக்கிடுவோம் தசம வடிவில் கிடைச்ச விடையோட திரும்பவும் மைனஸ் சேர்த்துக்கிட்டோம்னா மைனஸ் ஐம்பத்தெட்டு பை பதினொன்று கண்டுபிடிச்சதா அர்த்தமாயிரும் இப்போ மொதல் ஐம்பத்தெட்டு பை பதினொன்று எடுத்துக்கிட்டோம்னா மைனஸை விட்டுட்டு அப்போ உள்ள என்ன போடணும் ஐம்பத்தெட்டுன்னு போடணும் எப்போவுமே தொகுதியில் இருக்கிறது உள்ளே போடணும் பகுதியில் இருக்கிறது வெளியே போடணும் பகுதி பதினொன்று இருக்குது பதினொன்றுனா வெளியே போட்டாச்சு சரி இப்போ ஐம்பத்தெட்டில் எத்தனை பதினொன்று இருக்குது அஞ்சு பதினொன்று இருக்குது இல்லையா அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மேலே இருக்கிறது வந்து கீழே கழிச்சோம்னா மூணு இப்போ இறக்குறதுக்கு நம்பர் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அடுத்து மூணோட பக்கத்தில் ஜீரோ சேர்த்துக்கிட்டு ஈவில் புள்ளி வச்சிடணும் அப்போ முப்பதுன்னு கிடச்சிருச்சு நமக்கு இப்போ முப்பதில் எத்தனை பதினொன்று இருக்குது ரெண்டு பதினொன்று இருக்குது ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மிச்சம் எவ்வளோ எட்டு திரும்பவும் பக்கத்தில் ஜீரோ சேர்த்துக்கறணும் எண்பது ஆயிடுச்சு எண்பதில் எத்தனை பதினொன்று இருக்குது ஏழு பதினொன்று ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு திரும்பவும் மேலே இருந்து கீழே கழித்தோம்னா மிச்சம் மூணு திரும்பவும் ஜீரோ சேர்த்துக்கிறோம்னா முப்பது முப்பதில் ரெண்டு பதினொன்று இருக்குது அப்போ இவ்வளோ ரெண்டு போட்டுட்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மிச்சம் கழித்தோம்னா அதே மாதிரி எட்டு திரும்பவும் ஜீரோ சேர்த்தோம்னா எண்பது எண்பதில் ஏழு பதினொன்று இருக்குது ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு மிச்சம் மூணு திரும்பவும் ஜீரோ செத்தோம்னா முப்பது ஆக இப்படியே முப்பது எண்பது முப்பது எண்பது அடுத்து முப்பது எண்பதுன்னு கிடச்சிக்கிட்டே போகும் கிடைக்க கிடைக்க ஈவில என்ன கிடச்சிக்கிட்டே போகும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு கிடச்சிக்கிட்டே போகும் எக்ஸட்ரானு புள்ளி புள்ளி வச்சிட வேண்டியதுதான் அப்போ இந்த வகுத்தல் செயல் கழித்து மீதி ஜீரோ வருமானா வரவே வராது மீதி மூணு எட்டு மூணு எட்டுன்னு வந்துக்கிட்டே போகும் அதோடு நம்ம ஜீரோ ஜீரோ சேர்த்துக்கிட்டு மூணோட ஜீரோ சேர்த்து முப்பது ஆக்குவோம் எட்டோட ஜீரோ சேர்த்து எண்பது ஆக்குவோம் அப்போ ஈவ்வளோ என்ன கிடைக்கும் முப்பது வந்துச்சுன்னா ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்து எண்பது வரும்போது ஏழு கிடைக்கும் திரும்ப ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர கழிச்சு மீதி ஜீரோ ஜீரோவே வராது எனவே இந்த வகுத்தல் செயல் முடியாது அதே மாதிரி ஈவ்லையும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் இல்லையா அப்போ என்ன கிடச்சிருச்சு நமக்கு மைனஸ் ஐம்பத்தெட்டு பை பதினொன்று அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விடையிலையும் இப்போ ஈவ்லையும் மைனஸ் சேர்த்துக்கிற வேண்டியது தான் மைனஸ் அஞ்சு புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு எக்ஸட்ரானு கிடச்சிட்டே போகுது இப்போ ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு தான் திரும்ப திரும்ப வருது இல்லையா அப்போ இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் கீழ் வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க இந்த அஞ்சு புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு திரும்ப திரும்ப வர்றதுக்கு மேலே மட்டும் பார்னு போட்டுட்டோம்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு போய்ட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ மைனஸ் ஐம்பத்தெட்டு பை பதினொன்று நம்மளால் எப்படி எழுத முடியுது மைனஸ் அஞ்சு புள்ளி ரெண்டு ஏழு பார்னு எழுத முடியுது அதாவது ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு திரும்ப திரும்ப வர்ற அந்த இலக்கங்களுக்கு மேலே மட்டும் பார் போட்டால் போதும் ஆக இந்த தசம எண் எப்படி இருக்குன்னா முடிவுறாமல் போயிட்டே இருக்குது அதே மாதிரி ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு சுழற்சி முறையில் திரும்ப திரும்ப வந்ததே இருக்குது அதனால் முடியாமல் போயிட்டே இருக்கிறனால முடிவுறா சுழற்சியாக ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு வர்றனால சுழல் தசம எண் ஆக மொத்தத்துக்கு இதை என்ன சொல்லணும் முடிவுரா சுழல் தசம எண் அப்படின்னு சொல்லணும் அல்லது முடிவுரா சுழல் தசம விரிவாக இருக்குது இந்த பின்னம் ஆக போன கணக்கில் முடிவுறு சுழ முடிவுறு தசம எண்ணாக கிடச்சிச்சு இந்த கணக்கில் முடிவுரா சுழல் தசம எண்ணாக கிடச்சிருக்கு வேறு எப்படியாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஒரு பின்னத்தை தசமை எண்ணாக மாற்றும்போது முடிவுறு தசமை என்ன கிடைக்குது அதே மாதிரி முடிவுறாக சுழல் தசமை என்னாவும் கிடைக்கிது வேறு எந்த வகையிலையாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் இப்படி கிடைக்கலாமா சார் முப்பத்தி அஞ்சு ஏழாலாக வகுத்தோம்னா என்ன சார் கிடைக்கும் அஞ்சு கிடைக்கும் இல்லையா நீள் வகுத்தல் முறையில் வகுக்கும் போது அஞ்சு கிடைக்கும் அல்லது அடித்து கொடுத்தா கூட அஞ்சுன்னு கிடைக்கிது இல்லையா அப்போ இந்த மாதிரி எண்ணில் ஈவில் புள்ளியே காணும் அப்போ இது என்ன வகை எண்னால் ஒரு எண்ணில் புள்ளி இல்லைன்னா இப்போ அஞ்சு அப்படின்னா அதை எப்படி எழுதலாம் அஞ்சு புள்ளி ஜீரோன்னு எழுதலாம் இல்லையா ஆக இந்த இடத்துல புள்ளி இருக்கிறதா அர்த்தம் புள்ளிக்கப்புறம் எத்தனை ஜீரோ வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு அப்போ ஒரு எண்ணில் புள்ளி இல்லைன்னா அந்த எண்ணில் எங்கள் புள்ளி இருக்கிறதா அர்த்தம் கடைசியில் புள்ளி இருக்கிறதா அர்த்தம் அப்போ இதுவும் முடிவுறு தசமயன் லிஸ்டில் தான் சேரும் முப்பத்தி அஞ்சு பை ஏழு ஈக்குவல் டு அஞ்சுன்னு விடை கிடைக்கிது இல்லையா இது என்ன என் இதுவும் முடிவுறு தசமயன் தான் இது ஆக ஒரு பின்னத்தை தசம வடிவை மாற்றும்போது முடிவுறு தசமயன் அல்லது முடிவுறா சுழல் தசமயன்னா மட்டும்தான் கிடைக்கிது வேறு எந்த வகையிலையும் கிடைக்கலை அது உங்கள் புக்கில் கொடுத்துருப்பான் உங்கள் புக்கில் இங்கே கொடுத்துருக்கான் இங்கே கொடுத்துருக்கான் ஒரு விகிதமுறு எண்ணானது முடிவுறும் தசம விரிவாகவோ அல்லது முடிவுறா சுழல் தசம விரிவாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதன் மருதலை மருதலைன்னா என்ன அதாவது ஒரு விகிதமுறு எண் முடிவுரு தசம எண்ணாவோ அல்லது முடிவுறா சுழல் தசம எண்ணாகவோ இருக்கும் அதே மாதிரி ஒரு தசம எண் முடிவுரு தசம எண்ணாகவோ அல்லது முடிவுறா சுழல் தசம எண்ணாகவோ இருந்தால் அது விகிதமுறு எண் தான் அப்படின்றது தான் என்னோட மறுதலை இதன் மறுதலை உண்மையே அதாவது ஓர் எண்ணின் தசம விரிவானது முடிவுறு அல்லது முடிவுறா சுழல் தன்மையுடையதாகவோ இருந்தால் அவன் ஒரு விகிதமுறு எண் ஆகும் புரிஞ்சிச்சா இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த எடுத்துக்காட்டு அதுக்கு முன்னாடி காலமுறைமைனால் என்ன ஒரு தசம விரிவில் சுழற்சியில் எத்தனை இலக்கங்கள் திரும்ப திரும்ப வருதோ அதுதான் அந்த தசம விரிவின் கால முறைமை அந்த தசம எண்ணின் காலமுறைமை அதாவது ஒரு தசம எண்ணில் சுழற்சியில் எத்தனை இலக்கங்கள் வருதோ அந்த அதுதான் அந்த தசம எண்ணின் கால முறைமை இப்போ இந்த எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சு பை ஏழு மூணு புள்ளி அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டுக்கு மேலே பார் போட்டிருக்கான் அதாவது பார் எதுக்கு மேலே போட்டிருக்கான் அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டு இதுக்கு மேலே பார் போட்டிருந்தால் என்ன அர்த்தம் இந்த அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டு திரும்ப திரும்ப வருதுன்னு அர்த்தம் இப்போ அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டுன்னு திரும்ப திரும்ப வர்றதத்தான் அஞ்சு ஏழு ஒன்று நாலு ரெண்டு எட்டு பார் அப்படின்னு போட்டுட்டான் முன்னாடி மூணு இருக்கிறது திரும்ப திரும்ப வரல ஏன்னா அதுக்கு மேலே பார் இல்லை பார் பார் எதுக்கு மேலே இருக்கோ அது மட்டும்தான் திரும்ப திரும்ப வருது திரும்ப திரும்ப ஆறு இலக்கங்கள் வருது அந்த ஆறு இலக்கங்களுக்கு மேலே பார் போட்டாச்சு இப்போ எத்தனை இலக்கங்களுக்கு மேலே பார் இருக்கோ அதுதான் அந்த தசம விரிவின் கால முறைமை இப்போ ஆறு இலக்கங்களுக்கு மேலே பார் இருக்குது எனவே இந்த தசம எண்ணின் கால முறைமை என்ன ஆறு அடுத்த இது பாரு அடுத்த எடுத்துக்காட்டு இருபத்தேழு பை நூற்றி பத்து என்ன கொடுத்துருக்கேன் ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு அஞ்சு நாலு அஞ்சு என்ற இரண்டு இலக்கங்களுக்கு மேலே மட்டும்தான் பார் இருக்குது இல்லையா அப்போ இந்த தசம விரிவின் கால முறைமை என்னன்னா ரெண்டு புரிஞ்சிச்சா சரி அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு பாரு ஒன்று பை மூன்றின் சுழல் தசம விரிவை பயன்படுத்தி ஒன்று பை ஏழு என்ற விகிதமுறு எண்ணின் சுழல் தன்மையுள்ள தசம விரிவை காண்க இதை பயன்படுத்தி ஐம்பத்தொம்போது பை இருபத்தேழின் சுழல் தசம விரிவை காண்க இப்போ மூணு நம்பரோட சுழல் தசம விரிவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்று ஒன்று பை மூணு ரெண்டு ஒன்று பை இருபத்தேழு ஒன்று பை மூணு யூஸ் பண்ணி ஒன்று பை இருபத்தி ஏழோட சுழல் தன்மையுள்ள தசம விரிவை கண்டுபிடிக்கணும் அதை பயன்படுத்தி ஐம்பத்தொம்பது பை இருபத்தேழின் சுழல் தசம விரிவை கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பை மூணின் சுழல் தசம விரிவு என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம் ஒன்று பை மூணு அடுத்து அதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று பை இருபத்தேழின் சுழல் தசம விரிவு அதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐம்பத்தொம்போது பை இருபத்தி ஏழோட சுழல் தசம விரிவு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பை மூணுக்கு நம்ம கண்டுபிடிப்போம் இது நீள் வகுத்தல் முறையில் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஏற்கனவே சொன்ன மாதிரி தொகுதியை நம்ம உள்ளே போட்டுறணும் பகுதியை வெளியே போடணும் எப்போவுமே இப்போ உள்ளே ஒன்று இருக்குது ஒன்றில் எத்தனை மூணு இருக்குது ஒரு மூணு கூட இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன்றுக்கு பக்கத்தில் ஜீரோ சேர்த்துக்கிட்டு ஈவில் புள்ளி வச்சிடணும் இல்லையா இப்போ பத்து பத்தில் எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்குது மும்மூணு ஒம்பது மிச்சம் என்னது ஒன்று இப்போ இறக்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா பக்கத்தில் திரும்ப ஜீரோ சேர்த்துக்கணும் திரும்பவும் மூணு தடவை மும்மூணு ஒன்பது திரும்பவும் மீதம் ஒன்று ஜீரோ சேர்த்துக்க ஈவில் மூணு மூணா ஒம்பது திரும்பவும் ஒன்று அப்போ இப்படியே தான் கிடச்சிக்கிட்டே போகும் இல்லையா அப்போ ஈவில மூணு மூணு மூணுன்னு போயிட்டே வரும் அப்போ 1 பை மூணு எப்படி எழுத முடியுது நம்மளால் ஈக்குவல் to ஜீரோ புள்ளி மூணு 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 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்குது இதை நம்ம எப்படி எழுதலாம் ஜீரோ புள்ளி மூணு பார் அப்படின்னு எழுதலாம் இல்லையா இப்போ இதை பயன்படுத்தி ஒன்று பை இருபத்தி ஏழோட சுழல் தசம விரும்ப கண்டுபிடிக்கணும் இப்போ 1 பை இருபத்தி ஏழு அதை நம்ம எப்படி எழுதலாம் ஒன்று பை மூணோட தசம இது யூஸ் பண்ணணும் இல்லையா அப்போது ஒன்று பை இருபத்தேழு ஒன்று பை இருபத்தேழு ஒம்பது இன்ட்டு மூணுன்னு எழுதலாம் இப்போ இதை ரெண்டு பின்னமாக பிரிக்கலாம் இல்லையா ஒன்று பை ஒம்பது இன்ட்டு ஒன்று பை மூணு அப்படின்னு எழுதலாம் இப்போ ஒன்று பை மூணு பதிலாக என்ன எழுதலாம் ஒன்று பை ஒம்போது அப்படியே போட்டுட்டு இன்ட்டு ஒன்று பை மூணுக்கு நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி மூணு 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 எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது இப்போ இதை ஒம்போதாலாம் அடித்து கொடுக்கலாம் கொடுத்தா என்ன வரும் ஜீரோ புள்ளி மூணு போகாது புள்ளிக்கு அப்புறம் வர்ற மொதல் மூணு போகாதுன்றனால என்ன பண்ணணும் திரும்பவும் ஜீரோ போட்டுக்கணும் அடுத்த மூணு எடுத்துக்கிட்டால் முப்பத்தி மூணுன்னு ஆகிடுச்சி முப்பத்தி மூணில் எத்தனை மூணு இருக்குது மூவம்போதா இருபத்தி ஏழு போக முப்பத்தி மூணில் இருபத்தேழு போச்சுன்னா மிச்சம் ஆறு அப்போ என்ன ஆயிருச்சு அடுத்த மூணு சேர்த்து எடுத்துக்கிட்டா அறுபத்தி மூணுன்னு ஆயிடுச்சு அறுபத்தி மூணில் எத்தனை ஒம்பது இருக்குது ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு மீதி இல்லை கரெக்டாக அறுபத்தி மூணு வந்துடுச்சு அப்போ திரும்பவும் அடுத்த மூணு எடுத்துக்கிட்டால் அடங்காது அப்போ ஜீரோ போட்டுக்கணும் அப்புறம் அடுத்த மூணு எடுத்துக்கிட்டால் முப்பத்தி மூணாயிரம் திரும்பவும் மூ ஒம்போதா இருபத்தி ஏழு திரும்பவும் மிச்சம் ஆறு அடுத்த மூணு சேர்த்து எடுத்துக்கிட்டால் அறுபத்தி மூணு நாயிரம் அறுபத்தி மூணில் எத்தனை ஒம்பது இருக்குது ஏழு ஒம்பது இருக்குது திரும்பவும் எந்த மீதியும் இல்லை திரும்பவும் மூணு எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ அடுத்து மூணு ஏழு இப்படியே போயிட்டே இருக்குது அப்போ ஈக்குவல்ட்டு என்ன வந்துருச்சு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ஏழுன்னு திரும்ப திரும்ப வர்றதுனால ஜீரோ மூணு ஏழுக்கு மேலே பார் போட்டலாம் அப்போ ஒன்று பை இருபத்தி ஏழு சீக்குவல் டு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழு பார் அப்படின்னு கிடச்சிருச்சு இந்த தசம விரிவோட கால முறைமை என்ன மூணு ஏன்னா மூணு ஸ்தானங்களுக்கு மேலே தானே பார் போட்டிருக்கோம் அதாவது மூணு ஸ்தானம் தானே திரும்ப திரும்ப வருது புரிந்ததாமவர்களே சரி இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ஐம்பத்தி ஒம்பது பை இருபத்தி ஏழோட தசம விரிவு கண்டுபிடிக்கணும் இல்லையா சரி ஐம்பத்தி ஒம்பது பை இருபத்தி ஏழு இதை நம்ம தகா பின்னமாக இருக்குது தகா பின்னம்னு ஒரு பின்னத்தை எப்படி சொல்லுவோம் பகுதியை விட தொகுதி பெருசாக இருந்தால் தகா பின்னம் இல்லையா இருபத்தி ஏழை விட ஐம்பத்தொம்போது பெருசு தொகுதி பெருசு எனவே இது தகாபின்னம் தகா பின்னத்தை எப்போவுமே கலப்பு பின்னமாக மாற்றலாம் எப்படி மாற்றுறது ஐம்பத்தொம்போதில் எத்தனை இருபத்தேழு இருக்குது ரெண்டு இருபத்தேழு இருக்குது இல்லையா அப்போ ரெண்டு சைடில் எழுதினோம் போக மீதி எவ்வளோ இருக்குது ஐம்பத்தொம்போதில் ரெண்டு இருபத்தேழு ஐம்பத்தி நாலு போக மீதி அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சு தொகுதியாக எழுதி பை பகுதியில் அதே இருபத்தி ஏழுன்னு எழுதினோம் இப்போ இந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றியாச்சு இதை எப்படி எழுதலாம் ரெண்டு அஞ்சு பை இருபத்தேழுன்றது ரெண்டு ப்ளஸ் அஞ்சு பை இருபத்தேழுங்க இல்லையா இப்போ இந்த ரெண்டு ப்ளஸ் அஞ்சு பை இருபத்தேழு அஞ்சு இன்ட்டு ஒன்று பை இருபத்தேழு அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று பை இருபத்தேழை நம்ம இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழு பார்க் பாலா திரும்பவும் ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ஏழு எக்ஸட்ரா அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா இப்போ இதை எப்படி எழுதலாம் ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் இப்போ இந்த அஞ்சை இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழோட பெருக்கணும் அதை எப்படின்னா இந்த ரிப்பீட்டாக வர்ற கடைசி எண் இந்த ஏழு தானே அதோட ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதோட மூணு பெருக்கி அதோட ஜீரோ பெருக்கி இப்படியே பெருக்கிட்டே வந்தால் ஒரே மாதிரி தான் நமக்கு வரும் அப்போ அஞ்சோட ஏழு பெருக்குன்னா முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு அது மாதிரி எக்ஸட்ரா இதே மாதிரி தான் திரும்பவும் ரிப்பீட்டடாக வரும் ஐயா முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் மூணு இங்கே மூணு போட்டுக்க அப்போ மூவஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டுக்கு எட்டு மிச்சம் இங்கே ஒன்று ஜீரோ இருக்குது ஜீரோவோட அஞ்சு பேருக்குனா ஜீரோ ப்ளஸ் ஒன்று மீதியை கூட்டினா ஒன்று அப்புறம் திரும்பவும் ஏழால் அஞ்சு பிறகுனா அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு வரும் மிச்சம் மூணு வரும் அப்புறம் மூ அஞ்சா பதினஞ்சு பதினஞ்சோட மிச்சம் மூணு கூட்டினோம்னா எட்டு அதுக்கப்புறம் மிச்சம் ஒன்று ஜீரோவோட அஞ்சு பிறகுனா ஜீரோ அந்த மிச்சத்தை ஒன்று கூட்டினா ஒன்று இப்படியே தானே திரும்ப திரும்ப வரும் அஞ்சு எட்டு ஒன்று புள்ளி ஜீரோ அப்போ இதை கூப்பிட்டுனா என்ன வரும் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு இதை கூட்டினா ரெண்டுன்றது என்னது ரெண்டு புள்ளி ஜீரோ 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 எக்ஸட்ரா தானே அதோடு என்ன கூட்டணும் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு மேலப்புறம் ஜீரோ 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 தான் கூட்டினா என்ன வரும் அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு வருது அப்போ இது என்ன வருது ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு எக்ஸட்ரா அப்படின்னு வருது இதை எப்படி எழுதலாம் ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு பார் பார் எதுக்கு மேலே போடணும் ஒன்று எட்டு அஞ்சுக்கு மேலே மட்டும்தான் போடணும் ஏன்னா அந்த ஒன்று எட்டு அஞ்சு மட்டும்தான் திரும்ப திரும்ப வருது புரிஞ்சதா மாணவர்களே அடுத்து நாம் என்ன கணக்கு செய்கிறது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு செஞ்சாச்சு அடுத்தது என்ன இருக்குது முடிவுறு தசம எண்களை விகித எண்களாக மாற்றுதல் அதாவது இப்போ பின்னம் கொடுத்தா புள்ளி வச்ச எண்ணாக மாற்றணும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா புள்ளி வச்ச எண்ணை பின்னமாக மாற்றுறது அதுதான் முடிவுறு தசமயன் அதில் ரெண்டு டைப் இருக்குது இல்லையா ஒன்று முடிவுறு தசமயன் இன்னொன்று முடிவுறா சுழல் தசமயன் இந்த ரெண்டையுமே நம்ம பின்னமாக மாற்ற போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது இந்த முடிவுறு தசமயன்களை விகிதமுறை எண்களாக மாற்றுது இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டால் ரெண்டு புள்ளி ஒன்பது நாலு அஞ்சு அப்படின்ற ஒரு எண் கொடுத்துருக்கான் இது முடிஞ்சிருது இல்லையா தொடர்ச்சியாக எக்ஸட்ரான்ன்ற மாதிரி வரலை அதனால் இது என்ன அது முடிவுறு தசம எண் இதை எப்படி பின்ன வடிவமாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு புள்ளி ஒன்பது நாலு அஞ்சு ரெண்டு புள்ளி ஒன்பது நாலு அஞ்சு இல்லையா ரெண்டு புள்ளி ஒன்பது நாலு அஞ்சு இப்போ இதை பின்னமாக மாற்றணும் ஒரு பின்னம் எடுத்துக்காட்டுக்கு நான் எழுதி காட்டுறேன் இப்போ பதினஞ்சு பாய் ஏழு அப்படின்னு ஒரு பின்னம் இருக்குன்னா இந்த பின்னத்தில் புள்ளி எங்கே இருக்குது தொகுதியில் பகுதியில் புள்ளி எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை இல்லையா பதினஞ்சு பை ஏனில் தொகுதியிலேயும் புள்ளி இல்லை புள்ளி இல்லைன்னா என்ன அர்த்தம் புள்ளி கடைசியில் இருக்கிறதா அர்த்தம் பதினஞ்சு அப்படின்னா பதினஞ்சு புள்ளி அப்படின்னு தான் அர்த்தம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ அது மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டாடணும் இந்த புள்ளி இருக்கிற எண்ணில் புள்ளியை கடைசிக்கு கொண்டாந்துடணும் அப்போ தான் பின்னமாக எழுதும்போது இந்த புள்ளி இல்லாமல் வந்துடும் இல்லையா புள்ளி கடைசியில் வந்துருச்சுன்னா அந்த புள்ளியை நம்ம எழுதாமல் விட்டுறோம் அப்போ ரெண்டு புள்ளி ஒம்பது நாலு அஞ்சில் இந்த அப்புறம் மூணு ஸ்தானம் வலது பக்கம் தள்ளி இங்கே புள்ளி வரணும் இப்போ புள்ளி வலது பக்கம் போகணும்னாலே பெருக்கணும் எதால் பெருக்கணும் புள்ளி ஒரு ஸ்தானம் வலது பக்கம் நகட்டணும்னா பத்தால் பெருக்கணும் ரெண்டு ஸ்தானம் நகட்டணும்னா நூறாளை பெருக்கணும் மூணு ஸ்தானம் புள்ளி வலது பக்கம் நகட்டணும்னா ஆயிரத்தாளை பெருக்கணும் இப்போ நம்ம புள்ளியை அஞ்சுக்கு அப்புறம் கொண்டாடணும் அதாவது கடைசிக்கு கொண்டாடணும் இல்லையா அப்போ மூணு ஸ்தானம் புள்ளியை வலது பக்கம் நகட்ட வேண்டியிருக்கு மூணு ஸ்தானம் புள்ளியை வலது பக்கம் நகட்டணும்னா எத்தனை ஆள பெருக்கணும் ஆயிரத்தாளை பெருக்கணும் அப்போ ரெண்டு புள்ளி ஒம்பது நாலு அஞ்சு இதை என்ன பண்ணணும் ஆயிரத்தால் பெருக்கணும் ஆயிரத்தாளை பெருக்கணும் ரெண்டு புள்ளி ஒம்பது நாலு அஞ்சு ஆயிரம் அடுத்து என்ன செய்யணும் ஆயிரத்தால் பெருக்குனா எப்போவுமே எதால் பெருக்கணுமோ அதே நம்பரால் நம்ம அப்போ தான் இந்த சமத்தன்மை மாறாது இந்த இடது பக்கமும் வலது பக்கமும் சமம் அப்படின்னு எழுத முடியும் ஆயிரத்தா மட்டும் பெருக்குனா எப்படி இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாகும் ஆயிரத்தாளை மட்டும் பெருக்குனா என்ன ஆகும் ரெண்டு புள்ளி ஒம்போது நாலு அஞ்சு ஆயிரத்தாலை பெருக்குனா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஆயிரம் புள்ளி கடைசியில் வந்தால் அப்போ ரெண்டுமே சமமாக ரெண்டு புள்ளி ஒம்பது நாலு அஞ்சும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சும் சமமாக கிடையாது ரெண்டும் வேறு வேறு அதே தான் ஆயிரத்தாலை வகுத்துட்டோம்னா திரும்பவும் பாரு ஆயிரம் ஆயிரம்னு அடியாகி ரெண்டு புள்ளி ஒம்போது அஞ்சு சமம் ரெண்டு புள்ளி ஒம்போது நாலு அஞ்சுன்னு வந்துருச்சா அப்போ ஆயிரத்தாளை பெருக்கிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது சரி வராது இல்லையா புரியுதா இல்லையா ஆயிரத்தாலை பெருக்குனா அது கண்டிப்பாக ஆயிரத்தாளை வகைத்தரணும் இப்போ ஆயிரத்தாழை பெருக்குனா என்ன ஆகும் புள்ளி மூணு ஸ்தானம் வலது பக்கம் நகண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளின்னு கடைசியில் வந்துடும் புள்ளி கடைசியில் வந்தால் எழுத தேவையில் பை ஆயிரம் இப்போ பாருங்கள் ஒரு பின்ன வடிவத்தில் கிடச்சிருச்சா இல்லையா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பை ஆயிரம் அப்படின்னு ஒரு பின்ன வடிவத்தில் கிடச்சிருச்சு இல்லையா இதை நம்ம அஞ்சாலை அடிக்கலாம் அடித்தா என்ன ஆகும் மேலே அஞ்சு ஆமாய்ப்பாடுனால அடித்தா அஞ்சில் முடிகிறனால அஞ்சால் வகைப்படும் மேலே ஐயஞ்சா இருபத்தஞ்சு மிச்சம் நாலு இருபத்தொம்பதில் இருபத்தஞ்சி போச்சுன்னா நாலு பக்கத்தில் நாலு இருக்குது அப்போ நாற்பத்தி நாலுன்னு ஆயிடுச்சு நாற்பத்தி நாலில் எத்தனை அஞ்சு இருக்குது எட்டஞ்சு நாற்பது இல்லையா மிச்சம் நாலு பக்கத்தில் அஞ்சு இருக்குது நாற்பத்தஞ்சு ஆயிருச்சி ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு கீழே பை ஆயிரம் முதல் பத்து பத்தில் எத்தனை அஞ்சு இருக்குது ரெண்டு அடுத்து ரெண்டு ஜீரோ மிச்சம் இருக்கிறதுக்கு இங்கே ரெண்டு ஜீரோ அப்போ ரெண்டு புள்ளி ஒம்பது நாலு அஞ்சு பின்னமாக மாற்றிட்டோம் ஐநூற்றி எண்பத்தொம்போது பை இரநூறு அப்படின்னு இப்போ இது விகிதமுறு எண்தான் ஆனால் தசம வடிவம் என்ன தசம எண்ணாக இருக்குது முடிவுறு தசம எண்ணாக இருக்குது இதுவும் விகித முறை தான் ஆனால் இது பின்ன வடிவம் புரிஞ்சுச்சா இப்போ முடிவுறு தசம என்ன பின்ன வடிவத்துக்கு மாற்றிட்டோம் அதே மாதிரி அடுத்து முடிவுறா சுழல் தசம என்னாவும் இருக்கும் இல்லையா ஒரு விகித முறையன் அதை எப்படி நம்ம தசம விரிவாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதில் எடுத்துக்காட்டில் பார்ப்போம் பயிற்சி கணக்கு ஒன்று செஞ்சு பார்ப்போமா இப்போ ஜீரோ புள்ளி இல்லை வேணால் நாலில் ரெண்டாங்கணக்கு செய்வோம் நாலில் ரெண்டாங்கணக்கு என்ன ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு இந்த மூணு ரெண்டு ஏழுக்கு மட்டுமே பார் இருக்குது சரி ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழுக்கு மட்டும் பார் இதை நம்ம இப்போ என்னென்னு மாற்ற போகிறோம் பின்னமாக மாற்ற போகிறோம் இப்போ நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம் எதா இந்த ரெண்டு புள்ளி மூணு ஏ ரெண்டு ஏழு பாரை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் எக்ஸ் இக்குவல் டு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு பார் சரி இப்போ இந்த மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழுன்னு திரும்ப திரும்ப வரதுனால தானே இந்த மூணு ரெண்டு ஏழுக்கு மேலே மட்டும் பார் போட்டிருக்கோம் அப்போ இந்த எக்ஸை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம் எக்ஸிகோட்டு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும் இல்லையா இப்போ நான் இந்த எக்ஸாக ஆயிரத்தாழை பெருக்க போகிறேன் ஆயிரத்தாழை பெருக்குனா என்ன ஆயிரம் எக்ஸாக ஆயிரத்தாழை பெருக்குனா ஆயிரம் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா இடது பக்கம் ஆயிரத்தாளை பெருக்கினா வலது பக்கமும் ஆயிரத்தாளை பெருக்கணும் அப்போ தான் இந்த சமத்தன்மை மாறாது இடது பக்கம் என்ன செய்கிறோமோ அதே தான் வலது பக்கம் செஞ்சால் இடது பக்கம் சீக்கிரிட்டு வலது பக்கம் அப்படின்னு திரும்பவும் எழுத முடியும் நம்மளால் இப்போ வலது பக்கம் ஆயிரத்தாளை பெருக்குனா புள்ளி மூணு ஸ்தானம் வலது பக்கம் நகரும் இல்லையா அப்போ ஏழுக்கப்புறம் புள்ளி வந்துடும் ஏன் சார் ஆயிரத்தாளை பெருக்கிறோம் அப்படின்னா ஏன் ஆயிரத்தாளை பெருக்கிறோன்றத பின்னாடி வழக்கமாக சொல்கிறேன் இந்த கணக்கை செஞ்சு முடிச்சுட்டு அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ ஆயிரத்தாழை பெருக்குனால் என்ன வரும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கோம் இல்லையா இப்போ எக்ஸ்லேயும் புள்ளிக்கு அப்புறம் என்ன வருது மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழுன்னு வருது அதே மாதிரி ஆயிரம் எக்ஸ்லேயும் புள்ளிக்கு அப்புறம் மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழுன்னு வருது இப்போ நான் இந்த ஆயிரம் எக்ஸில் எக்ஸை கழிக்க போகிறேன் அப்போ மேலே ஆயிரம் எக்ஸ் அதுக்கு கீழே எக்ஸு எழுதிக்க எக்ஸ் என்னது ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு எக்ஸட்ரா இப்போ இந்த எக்ஸு எப்படி எழுதியிருக்கோம் மாதிரி வலது பக்கம் ரெண்டு புள்ளி வச்ச எண்கள் கூட்டும்போதும் கழிக்கும்போதும் புள்ளிகள்லாம் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி தான் எழுதணும் அப்போ இந்த ஏழுக்கு கீழே ரெண்டு எழுதினா தான் கரெக்டாக புள்ளி ஒரே நேர்கோட்டில் வரும் இல்லையா அதனால் எப்படி எழுதணும்னு புரிஞ்சிச்சா இப்போ கழிக்கணும் இல்லையா அப்போ மைனஸ் ரெண்டு பக்கம் மைனஸ் குறியீடு போட்டுக்க இடது பக்கம் ஆயிரம் எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் வெறுமனே எக்ஸ் போட்டால் என்ன அர்த்தம் ஒரு எக்ஸ்னு அர்த்தம் அப்போ ஆயிரம் எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸை கழிச்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது எக்ஸ் இல்லையா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது எக்ஸ் ஈக்குவல் டு வலது பக்கம் கழிக்கும்போது ரைட் இருந்து கழிச்சிட்டே வரணும் வலது பக்கம் இருந்து கழிச்சிட்டே வரணும் அப்போ புள்ளி 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 எல்லாம் மேலையும் கிளையும் ஒரே தான் இருக்குது இல்லையா அப்போ கழிச்சா ஜீரோ தானே வரும் ஏழில் இருந்து ஏழு கழிச்சா ஜீரோ இருந்து ரெண்டு கழிச்சா ஜீரோ இருந்து மூணு கழித்தா ஜீரோ அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே வருது கழித்தோம்னா அப்புறம் பூரா ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கழிச்சிக்கிட்டே வந்துடுது இல்லையா அப்புறம் இங்கே புள்ளிக்கு புள்ளி புள்ளிக்கு இடது பக்கம் ஏழு இருக்குது மேலே அது கீழே ரெண்டு இருக்குது ஏழில் இருந்து ரெண்டு கழிச்சா அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டுக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா ரெண்டு தான் ஜீரோன்னு தானே அர்த்தம் மூணு ரெண்டு அப்போ என்ன கிடச்சிருச்சு நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது எக்ஸ் ஈகோல்ட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு புள்ளிக்கப்புறம் எத்தனை ஜீரோ இருந்தாலும் அந்த ஜீரோ எல்லாம் எழுத தேவையில்லை அப்புறம் கடைசியில் வறுமனையும் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வந்துச்சுன்னா அந்த ஜீரோவெல்லாம் எழுதிட்டு புள்ளியையும் கடைசி இருக்கிறனால எழுதாமல் விட்டுறலாம் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு புள்ளி ஜீரோ 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 ஜீரோவை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு எழுதியலாம் இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு கிடச்சிருச்சு ஒரு பின்னமாக கிடச்சிருச்சா எக்ஸுக்கு பலாம் என்ன திரும்ப எக்ஸ் எதுன்னு வச்சுருக்கோம் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு பார் ஈக்வல் டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இப்போ பாருங்களேன் முடிவுறா சுழல் தசமை என்ன கூட நம்ம பின்ன வடிவில் மாற்ற முடிஞ்சிச்சு சரி இப்போ எதுக்காக ஆயிரத்தாளை பெருக்கணும் எக்ஸ இந்த ஆயிரத்தாளை தான் புள்ளி மூணு ஸ்தானம் வலது பக்கம் நகண்டு புள்ளிக்கு அப்புறமும் திரும்பவும் மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழுன்னு எக்ஸில் இருக்கிற மாதிரியே மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழுன்னு எக்ஸில் இருக்கிற மாதிரியே ஆயிரம் எக்ஸ்லையும் புள்ளிக்கப்புறம் மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழுன்னு வந்துருச்சு புள்ளிக்கு அப்புறம் மேலையும் கீழேயும் ஒரே மாதிரி வந்ததுனால தான் கழிக்கும்போது புள்ளிக்கப்புறம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வந்து அந்த புள்ளி இல்லாமல் போயிடுச்சு இங்கே அடுத்த ஸ்டெப்பில் இல்லையா புள்ளி இல்லாமல் போனதுக்கப்புறந்தான் நமக்கு இந்த மாதிரி பின்னமாக எழுத முடியுது அப்போ இந்த முடிவுறு தசமை என்ன இருந்தாலும் சரி முடிவுரா சுழல் தசமையன் மாற்றும்போது என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் ஒரே மாதிரியான சுழற்சியில் கழியும் கழிக்கும் போது புள்ளிக்கு அப்புறம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு ஒரே மாதிரி வந்து அந்த புள்ளியை நீக்கி பின்னமாக நம்மளால் எழுத முடியுது ஆக முடிவுரா சுழல் தசமை என்ன பின்னமாக மாற்றணும்னாலே புள்ளிக்கப்புறம் ஒரே மாதிரி சுழற்சியோடு வர்ற மாதிரி நாம் ரெண்டு எண்ணை உருவாக்கிக்கிறணும் எக்ஸில் புள்ளிக்கப்புறம் மூணு ரெண்டு ஏழுன்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி புள்ளிக்கப்புறம் மூணு ரெண்டு ஏழுன்னு வர்ற மாதிரியே நாம் இன்னொரு எண் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆயிரத்தாழை பெருக்குனா புள்ளிக்கப்புறம் எக்ஸில் மாதிரியே மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழுன்னு வர்றதுனால தான் ஆயிரத்தாழ எக்ஸை பெருக்கி அதுக்கப்புறம் ஆயிரம் எக்ஸில் இருந்து எக்ஸை கழிக்கும்போது புள்ளிக்கப்புறம் மேலையும் கிளையும் ஒரே மாதிரி வந்து கழிக்கும்போது ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு புள்ளிக்கப்புறம் வந்து புள்ளியை நீக்கி பின்ன வடிவில் நம்மளால் எழுத முடியுது புரியுதா அப்போ எப்போவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் முடிவுறா சுழல் தசமை என்ன பின்ன வடிவம் மாற்றணும்னா ரெண்டு எண்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு எண்கள்லேயும் புள்ளிக்கப்புறம் ஒரே மாதிரி சுழற்சி வரா மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் புரிந்ததமானவர்களே அடுத்த புத்தகத்தில் என்ன கணக்கு ஏதாவது ஒரு கணக்கு செய்வோம் இந்த அஞ்சாவது கணக்கு செய்வோமா நாலில் அஞ்சாவது கணக்கு பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுக்கு மேலே மட்டும்தான் பார் இருக்குது அப்போ ஒன்று அஞ்சு மேலே மட்டும் சுழற்சி புரியுதா இந்த கணக்கை செய்வோம் நம்ம பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு இந்த ஒன்று அஞ்சுக்கு மேலே மட்டும் பார் சரி இப்போ பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு இதை நம்ம பின்ன வடிவில் மாற்றுவோம் இப்போ எக்ஸிகோல்ட்டு பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு மேலே மட்டும் பார் இருக்கிறனால ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு மட்டும் திரும்ப திரும்ப வரும் அப்போ ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எக்ஸட்ரா ரெண்டு திரும்ப திரும்ப வராது ஏன்னா ரெண்டுக்கு மேலே பார் இல்லை அப்போ ரெண்டு ஒரு தடவை மட்டும்தான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு திரும்ப திரும்ப வரும் புரிஞ்சத மாணவர்களே இப்போ ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுன்றது தான் திரும்ப திரும்ப வருது இப்போ பத்தாளை பெருக்கினோம்னா என்ன ஆகும் பெருக்கி பார்ப்போம் எக்ஸை பத்தாலை பெருக்குன்னா பத்து எக்ஸ் அப்போ வலது பக்கமும் பத்தாலை பெருக்குன்னா புள்ளி ஒழுஸ்தானம் வலது பக்கம் போய் நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுன்னு கிடைக்கிது இப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒன்று அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு கிடைக்கிது இப்போ எக்ஸையும் பத்து எக்ஸையும் ஒப்பிட்டா புள்ளிக்கப்புறம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா எக்ஸில் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டுன்னு ஒரு தடவை வந்திருக்கு ரெண்டு ஒன்று அஞ்சு ரென் ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுன்னு வந்திருக்கு ஆனால் பத்து எக்ஸில் அப்புறம் மொதல் வந்தால் அந்த ரெண்டு வரலை வெறுவனே ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுன்னு திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்போ புள்ளிக்கப்புறம் எக்ஸும் பத்து எக்ஸும் ஒரே மாதிரி காணும் ஆனால் புள்ளிக்கப்புறம் ஒரே மாதிரி வந்தால் தான் கழிக்கும் போது அப்புறம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வந்து அந்த புள்ளியை நீக்க முடியும் அப்போ என்ன பண்ணலாம் இப்போ எக்ஸை திரும்பவும் ஆயிரத்தாழப்பெருக்குன்னா இந்த புள்ளி எங்கே வரும் இங்கே வந்துடும் இல்லையா இங்கே வந்துருச்சுன்னா திரும்பவும் புள்ளிக்கப்புறம் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுன்னு வந்துடுதா அப்போ பத்து எக்ஸ்லேயும் புள்ளிக்கப்புறம் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஆயிரத்து எக்ஸ்லேயும் ஆயிரம் எக்ஸ்லேயும் புள்ளிக்கப்புறம் ஒன்னு ஒன்று அஞ்சுன்னு ஒரே மாதிரி வந்துடுது இல்லையா அப்போ எக்ஸ் ஆயிரத்தால் பெருக்குன்னா என்ன வரும் ஆயிரம் எக்ஸ் ஈக்குவல் டு பதினேழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எட்ரா அதுக்கு கீழே நம்ம பத்து எக்ஸுன்னு எழுத வேண்டியது ஏன்னா பத்து எக்ஸில் தானே புள்ளிக்கு அப்புறம் ஆயிரம் எக்ஸில் வர்ற மாதிரி ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுன்னு வருது அதை என்ன நூற்றி எழுவத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எக்ஸட்ரா இப்போ கழிக்க போகிறோம் இப்போ கழித்தல் குறியீடு போடு ரெண்டு பக்கமும் கழிச்சோம்னா இடது பக்கம் ஆயிரம் எக்ஸில் இருந்து பத்து எக்ஸ் கழிஞ்சிச்சின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எக்ஸ் ஈக்குவல் டு வலது பக்கம் கழிக்க வலது இருந்தால் கழிச்சிட்டே வரணும் இல்லையா எக்ஸட்ரா அஞ்சுலேருந்து அஞ்சு போச்சுன்னா ஜீரோ ஒன்றுலேருந்து ஒன்று போச்சுன்னா ஜீரோ திரும்பவும் ஜீரோ ஜீரோ இருந்து கீழே கழிச்சோம்னா ஜீரோ 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 ஜீரோன்னு வருது புள்ளிக்கு நேராக புள்ளி அப்புறம் அஞ்சுலேருந்து ரெண்டு போச்சுன்னா மூணு அப்புறம் ஒன்றுலேருந்து ஏழு போகாது அப்போ கடன் வாங்கினேன் ரெண்டு ஒன்றாயிரம் இது பதினொன்றாயிரம் பதினொன்னுலேருந்து ஏழு போச்சுன்னா நாலு அப்புறம் திரும்ப ஒன்றுலேருந்து ஒன்று போனேன் ஜீரோ அப்புறம் ஏழு ஒன்று அப்போ என்ன ஆயிடுச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எக்ஸ் ஈகோல்ட்டு பதினேழாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்போ எக்ஸ் பதினேழாயிரத்தி நாற்பத்தி இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிறது அடுத்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்போ எக்ஸின்றது என்னது பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு பார் ஈக்வல் டு பதினேழாயிரத்தி நாற்பத்தி மூணு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு கிடைக்கிது இல்லையா ஆக இந்த முடிவுறா சுழல் தசமை எண்ணையும் நாம் பின்ன வடிவில் மாற்றிட்டோம் அடுத்து இப்போ எது எது கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும்னு சொல்லிடுறேன் அதை கரெக்டாக எழுதிடு நம்ம ஃபஸ்ட்டு தலைப்பு போடணும் என்ன தலைப்பு இந்த தலைப்பு போடணும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் விகித எண்ணின் தசம வடிவம் இந்த தலைப்பை போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செஞ்சோம் பயிற்சியில் ரெண்டு கணக்கு செஞ்சோம் இல்லையா அந்த பயிற்சியில் இருக்கிற ரெண்டு கணக்கை நாம் இந்த வீடியோவில் செஞ்ச மாதிரி நீ பார்த்து செஞ்சுரு வீடியோவை பாஸ் பண்ணி க்ஸ் நோட்டில் எழுதிரு வீடியோவை பார்த்து எழுது அல்லது நீயா சொந்தமாக செய்ய முடிஞ்சாலும் சரிதான் இந்த கணக்கும் இந்த கணக்கும் இல்லையா பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஒன்றில் ரெண்டு நாலு மொதல் நாலு செஞ்சோம் அதுக்கப்புறம் ரெண்டு செஞ்சோம் இல்லையா அதே மாதிரி எழுதிரு அடுத்து என்ன செஞ்சோம் எடுத்துக்காட்டு கணக்கு ஒன்று செஞ்சோம் அந்த எடுத்துக்காட்டு கணக்கையும் நீ க்ளாஸ் ஒர்க்கில் எழுதியிரு எந்த எடுத்துக்காட்டு கணக்கு செஞ்சோம் தான் இந்த கணக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு இது முடிய செஞ்சோம் இல்லையா அடுத்து பயிற்சியில் தான் கணக்கு செஞ்சோம் அதுக்கு முன்னாடி காலமுறைமைனா என்னான்னு எழுதியிரு காலமுறைமைனா என்ன தசம எண்களின் காலமுறைமை அதாவது பார் எத்தனை இலக்கங்களுக்கு மேலே வந்திருக்கோ அதுதான் அந்த தசம விரிவின் காலமுறைமை அப்போ இது வரைக்கும் எழுதிய அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி கணக்கு செஞ்சோம் இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன தலைப்பு போடணும் முடிவுறு தசம எண்களின் விகித முறை எண்களாக மாற்றுதல் இதை தலைப்பை போட்டுக்கிட்டு இந்த கணக்கை அடுத்த கணக்கே செஞ்சோம் இல்லையா அப்போ இங்கேருந்து இது முடிய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிடு அதுக்கப்புறம் அடுத்த தலைப்பு முடிவுறா சுழல் தசம எண்ணெய் விகித முறை எண்ணாக மாற்றுதல் இந்த தலைப்பு போட்டுட்டு நம்ம பயிற்சி கணக்கு செஞ்சோம் இல்லையா கிளாஸ் ஒர்க்கில் பயிற்சி கணக்கை செஞ்சுரு எது எது செஞ்சோம் நாலில் ரெண்டாம் கணக்கு அஞ்சாம் கணக்கு இது ரெண்டையும் செஞ்சோம் இல்லையா இது ரெண்டையும் செஞ்சிரு அப்புறம் ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் ஹோம் ஒர்க் என்னென்ன கணக்கு பயிற்சியிலே தர்றேன் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஒன்றில் ஒன்னாங்கணக்கு ஹோம்ஒர்க் மூணாங்கணக்கு ஒர்க் அடுத்து மூணாங்கணக்கு ஹோம் ஒர்க் அடுத்து நாலில் ஒன்றாங்கணக்கு ஹோம் ஒர்க் நாலாங்கணக்கு ஆறாங்கணக்கு ஹோம்ஒர்க்காக செஞ்சிரு மாணவர்களே இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே